தொடக்க காலத்தை நினைவுபடுத்தணும் அப்படின்னா, எனக்கு எனக்கும் வந்து என் குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் இதுக்கும் என் குடும்பத்துக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த நேரத்தில் எனக்கு வந்து நான் பாடல் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நான் இந்த கோடம்பாக்கம் வீதிகள்லையும் வடபள்ளி வீதிகள்லையும் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துக்கும்போது நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். யாருமே ஒரு சரியான வழிகாட்டுதலை ஏற்படுத்தலை. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு தெருவில் போயிட்டுருந்தேன். நான் போயிட்டுருக்கும்போது நான் சும்மா எழுதி வச்சுருந்தேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாரிடம்தான் வாய்ப்பு கேட்கலை நாயிடம் தவிர அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன். ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. திடீர்னு அவர்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். நான் பாடல் எழுதணுன்ற ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே வந்து அவர் மேலங்கிலேயே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, நான் ஒருத்தர் நம்பர் கொடுக்குறேன், என்கிட்ட வந்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாத அப்படின்னு. அவர் பேரே எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னார். அவர் பேர் வந்து ஏஆர்கே ராஜராஜா அப்படின்னு சொன்னார். சேர்ந்துட்டு வாங்கிட்டு மறுநாள் எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. ஒரு நாளுக்கு அப்புறம் தீர்க்கமான முடிவுக்கு அப்புறம் அவர் கால் பண்ணி, இந்த மாதிரி என் பேர் ரா சங்கர் அப்படின்னு சொல்லி தேங்கி தேங்கி பேசினேன் நான். சரி வா அப்படின்ட்டு ஒரு இடம் சொன்னார், ஒரு ஸ்டூடியோ சொன்னார், நிவேதா ஸ்டூடியோ, இந்த நம்பர், இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த நேரத்தில் வந்து எந்த இதுவுமே தெரியாது. எனக்கு எந்த இடம் எந்த ஏரியான்னு தெரியாது. ஒரு ரெண்டு மூணு தடவை கால் பண்ணேன். அப்பயுமே வந்து அவர் பொறுமையாக இந்த இடத்துக்கு வாப்பா, இந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொன்னார். உள்ளே போனேன் நான். அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டாக அந்த ஸ்டூடியோவை பார்க்குறேன். உள்ளே போய் உட்காந்து நீ என்ன எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சும்மா கவிதைகளையும் சில சில சந்தங்களில் வந்து பாடல்கள் எழுதியிருந்தேன். அதை எடுத்து படித்தார். படித்து முடிச்சுட்டு பிஸியாக டப்பிங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டே இருந்தேன். அன்றைக்கி மறுநாள் காலையில் வந்து வாரம் வந்து சைனார் வந்துரு, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நான் அப்போ வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வாரம் வா அப்படின்னு சொன்னார். சேர்ந்து சொல்லிட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு சனி ஞாயிறும் வந்து வந்துடுவேன். காலையில் வந்துட்டு இரவு நைட் 2 மணி வரைக்கும் கூட இருப்பேன். அங்கே தான் வந்து இந்த திரைத்துறையையும் இந்த திரைத்துறையில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பிரச்சனைகள், அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து யார்கிட்ட எந்த மாதிரி பேசணும், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து நாலேஜா இருக்காங்க, பிரில்லியண்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு ஆளையும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சாரு. அவர் நேரடியா சொல்ல மாட்டார் இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு, ஆனா அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு இடத்துல டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஆனா அதுல வந்து என்னை உள்ள விட்டு சும்மா உட்கார்றதுக்கு சொல்லுவாரு. ஸோ அங்கே போய் எல்லாத்தையும் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ திரைத்துறையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் ஆசான் வந்து ஏஆர்கே ராஜராஜா சார் அவர் தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் கரெக்டாக இப்போ ஒரு விவசாயி வந்து விதை விதைப்பான், நெல் விதைச்சிட்டு அவனுக்கு சரியான தருணம் தெரியும், அறுவடைக்கான தருணம், அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான். அது வரைக்கும் வந்து தண்ணி இதெல்லாம் ஊற்றி வாய்க்கால் நீர் பாய்ச்சி கடைசியில் அந்த அறுவடைக்கான தருணம் வரும்போது தான் அறுவடை பண்ணுவான். அதே மாதிரி நான் ஒரு 2 வருஷம் வந்து அவரோட சேர்ந்து பயணித்து அவர் சொல்கிற புத்தகங்கள் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கும்போது சரியான தருணத்தில் இந்த நெஞ்சமெல்லாம் பலவண்ணம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த கரெக்டான அறுவடைக்கான தருணம், அந்த நெல்லுக்கு வரும்போது சரியாக பார்த்து விவசாயி அறுவடை பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இந்த பாட்டை கொடுத்தாரு. கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து நான் நிறையா எஃபோர்ட் பண்ணி வேலை பார்த்துருக்கேன். அதில் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு வசன மெட்டு நிறைந்த ஒரு பாட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் வந்து ஒரு 8 சரணம் எழுதியிருந்தேன். 8 சரணத்தில் வந்து அதில் மிகச்சிறந்த சரணம் வரிகளை மட்டும் சார் தேர்ந்தெடுத்து அதை இறுதி பாடலாக வந்து உருவாக்கியிருக்காரு. நிறைய சொல்லப்படாத உண்மைகளை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸோட ஒரு கோட் இருக்கும், அதாவது ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துச்சு அப்படின்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக மெச்சூர் ஆயிடுவா, அவர் மெச்சூராக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு படிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் சரணத்தில் ஒரு வார்த்தையில் வந்து
ஒரு ஒரு இதுல வந்து வச்சிருப்பேன். அந்த அந்த வார்த்தையை கரெக்டா அவர் பிடிச்சு அந்த வார்த்தையை பிக் பண்ணி பாடல்ல வச்சிருக்காங்க. ஒரு நல்ல பாடலா வந்து உருவாயிருக்கு.